என்னடா இது சுவாதி ரொம்ப நாளா லைட் வரலன்னு யாருமே கேக்கல. எல்லாருக்கும் அவங்க சுயநலம் தான்ப்பா. என்னோட ஐடி யாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா இருக்கு. ஸோ வந்து லைவ் கமெண்ட் போஸ்ட் போட முடியாமல் 30 டேஸ்க்கு பிளாக் ஆயிடுச்சு. அதனால நான் வந்துட்டு லைவே வரல. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருங்க ஏதாவது பாட்டு போடலாம், நல்ல பாட்டம். எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ காலும் யாரும் ரெகுலராக வரவங்களே வர்றதில்ல. எல்லாருக்கும் புதுசாக ஆள் கிடைச்சிட்டாங்களாட்ருக்கு. சொல்ல முடியாது, கிடைச்சாலும் கிடைச்சிருக்கலாம். தனியே தனியே வந்து விட்டு வெலசே, உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, கண்ணால் தீ வீசாதடி. சரிங்கமப்பா தானி நான் சொல்லி என்னப்பா அது 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, வெறும் 255 மெம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி அது சரி, எல்லாருக்கும் வேலை இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் வெட்டியா இருப்பாங்களா? அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் வேக்சின் போட்டிங்களா? சேஃபா இருங்க. ஏன்னா இதுல நிறைய பேர் இழக்க கூடாதவங்களும் இழந்திருப்பீங்க. சாரி ஃபார் தட், இன்க்ளூடிங் மீ, என்ன நானும் தான். ஸோ சேஃபாக இருங்க. நம்ம சேஃபாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக இருப்பாங்க. என்னப்பா கமெண்ட்ஸே இல்லை? கமெண்ட்ஸ் படிக்கலான்னு பார்த்தா நீங்கள் யாருமே கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க, வெறும் லைக்ஸ் மட்டும் பறந்துட்டுருக்கு. அப்புறம் சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இன்பாக்ஸில் இந்த 1 மாதம் ஒன்றுமே இல்லை, சும்மா மொக்க போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நான் நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 600-700 மெம்பர்ஸ்ன்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோ பேர் பிளாக் பண்ணிட்டேன். சும்மா வந்து ஃபோட்டோ கொடு, வாய்ஸ் மெசேஜ் கொடு, வாய்ஸ் கால் பண்ணு, டெமோ பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறவங்களாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன் நான்.
தயவு செஞ்சு இன்பாக்ஸில் வந்து அந்த மாதிரி யாரும் கேட்காதீங்க. எதுக்கு வரீங்களோ அதை டேரெக்டாக கேட்டுட்டு ஓகேனா ஓகே நோனா நோன்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும். சும்மா கால் பண்ணக்கூடாது. அப்புறம் எனக்கு எதுக்கு இன்பாக்ஸில் வந்து போன் வீடியோஸ் அனுப்புகிறீங்க? உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்களுக்கு யார்கிட்ட வேணுமோ அவங்களுக்கு போய் அனுப்புங்க. எனக்கு எதுக்கு அனுப்புகிறீங்க? ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் அனுப்பாதீங்க. தென் உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸோட ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புகிறீங்க, வித் ஃபோன் நம்பர்ஸோடு அனுப்புகிறீங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்ககிட்ட இருக்க அளவு இருக்க கண்ணியம் கூட உங்ககிட்ட இல்லையே. நாங்களாவது அந்த மெசேஜில் வந்து உங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி காட்டுவோம், நீங்கள் அமௌண்ட் போட்டால். பட் நீங்கள் அப்படி இல்லையே, இன்பாக்ஸில் வர எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் அதை நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது இல்லாமல் என்னோடய இன்பாக்ஸ்க்கே அந்த மாதிரி வருது. ஒரு நாளைக்கு எப்படி 10 பேர் 15 பேர்? ஏன் நீங்கள் அதை காட்டினா நாங்கள் மயங்கிடுவோம்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கங்க, அது நிச்சயமாக உண்மை கிடையாது. நான் யாராவது காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. பட் நான் அந்த 1 மந்தில் வந்து என்னால் இதை பற்றி போஸ்ட்டு போட முடியல, ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியல. இருந்தாலும் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அதுவே ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி ஆகிடுச்சு. அதை பார்த்தாலே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் நான் இந்த மாதிரி கேர்ளாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில ரெஸ்பெக்ட்ஸ் இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. இல்லை உங்களுக்குன்னு ஒரு இது வேணும் இல்லை, சும்மா யார் வந்தாலும் திறந்து காட்டிக்குவீங்களா? அப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சுக்காங்க. ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்ல வந்தது சொல்லிடுறேன், இன்பாக்ஸில் வந்து யாரும் டெமோ டெமோ டெமோன்னு கத்திகிட்டே இருக்காதிங்க, நான் கண்டிப்பாக ப்ளாக் பண்ணிடுவேன். வர்றீங்கன்னா வீடியோ கால் வேணும்னா வீடியோ கால், ரியல் வேணும்னா ரியல், ரியல் அவைலபிள் இப்போது, ரியலாக நான் அட்டன் பண்ணுறேன். பட் என்னோடய கண்டிஷன்ஸ் ஓகேனா தான் நான் ரியல் அட்டன் பண்ணுறேன். ஓகேங்களா? சும்மா நீங்கள் கேட்டதுக்கெலாம் எல்லாத்துக்குமெலாம் முடியாது. தென் வந்து ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், ப்ரைவேட் பார்ட்ஸோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக முடியாது, அனுப்ப முடியாது. ஜஸ்ட் பே பண்ணிட்டு வரீங்கன்னா வாங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சிம்பிள் அவ்வளோதான். அதை மீறி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் ப்ளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? தென் இத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, சரி ஒருத்தர் கூட அனுப்பலைன்னா பாவம், சங்கடம் தான். ஸோ எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், அந்த மாதிரி யாரையும் என்னன்னு இல்லை, யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதே தான். பேசுறது அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி பார்க்கலாம், இன்பாக்ஸில் பார்க்கலாம். மறுபடியும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணவங்களெல்லாம் நான் ப்ளாக் தான் பண்ணிகிட்ருக்கேன், சீரியஸ்லி. தென்
ஓகே பாய் எல்லாருக்கும். நான் சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க, என்னோடய விஷயம் மட்டும் இல்லை எல்லாருக்கும் செய்து தான். முடிஞ்சளவு காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நான் இப்போ காடு ப்ரேன்னு சொன்னதுனால நான் கிறிஸ்டின் நான் ஹிந்து அப்படின்னு சொல்லி வந்து யாரும் சண்டை போடாதீங்க இன்பாக்ஸ்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ. எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மனுஷங்களும் ஒன்று தான், ஓகேவா? நான் ப்ரே பண்ணிக்கணும்னு சொன்னது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னு சொன்னது, அது ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை பெருமாளாக இருந்தாலும் சரி, இல்லை ஜீசஸாக இருந்தாலும் சரி, இல்லை அல்லாவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னை பெத்த அம்மா கூட தான் எனக்கு தெய்வம், அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த கொரோனா எப்படியாவது சீக்கிரமாக எல்லாரையும் விட்டு போகணும், அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? தென் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க, சரி இன்பாக்ஸில் பார்க்கலாம், ஓகேவா? பாய், டேக் கேர்.